ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கஸ்டமர் வந்து நான் வந்து காலையில் தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இது ஒரு ரெண்டு மூணு நாளாக நமக்கு எந்த ஆர்டர்ஸுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, சிஸ்டர் வந்து ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, தைச்சிக்கலாம், எப்போ வேணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு நாளானிக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளும் என்ன தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. சரி, நமக்கு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது பார்த்திங்க அப்படின்னா பேராக ரெண்டு செட்டு சுடிதார், அதுக்கப்புறமேலு ஒரு ஒரு தனியாக ஒரு செட் சுடிதார், அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி சாரீ, அதோட லைனிங் ப்ளவுஸ், அது சாரீக்கு ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து வைக்க வேண்டிய ஒர்க் இருந்தது. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட்டிலெலாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க வந்து எப்பயுமே ஷார்ட் ஹேண்டு தான் வந்து போடுவாங்க, ஷார்ட் ஹேண்டை வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. இது வந்து சாரியே ரொம்ப ப்ளைனாக இருக்குது, நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்டு போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் பாதியாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீ இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, நீங்கள் வந்து அந்த லென்த்துக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பலாம் இறக்கம் வராது, கொஞ்சம் எல்போக்கு மேலே தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரியே தைச்சு கொடுத்துருங்க, எனக்கு நாட் மட்டும் இதில் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து இந்த மாதிரி நெட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இது வந்து நம்ம எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தைக்கிறது இருக்குது, நம்ம அதை ஸ்டிச் பண்ணால் நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதையே நான் வந்து முதல்லே வந்து கால்குலேட் போட்டுருவேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதே அந்த ஒரு அமௌண்ட்டுக்காக தான், நான் அதை வாங்கி கையில் வாங்கும்போது ரொம்பவே சந்தோஷம் தானே. இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டைமே ஆர்டர் வந்து அதை முடிச்சு கொடுக்குறப்பவும் அதை நம்ம அந்த அமௌண்ட்டை கையில் வாங்குறப்பவும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பி வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அந்த மூணு செட் சுடிதார் ப்ளஸ் அதோட ப்ளவுஸ்க்கும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு சுடிதாருக்கான நெக் பேட்டர்னு. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து ஒரே மாடலில் தான் வந்து இருந்தது சுடிதாரு, அதுக்கு வந்து லைனிங்கும் அதிலே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மல் டைப் பேண்ட்டும் ஒன்று கேதரிங் டைப் பேண்ட்டும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரே மாடலில் தான் வந்து டிசைன் சூஸ் பண்ணலாம் அன்றைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். சரி ஒரே மாடலில் எதுக்கு, நம்ம வேறு வேறு மாடலில் எடுத்தால் கூட நம்ம வந்து வீடியோ கூட போடலாம், சேம் பேட்டர்னில் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேலே நான் வந்து அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ரவுண்ட் நெக்லேயே தான் வந்து டிசைன் வந்து பண்ணணும். ஏன்னா வந்து வேறு டிசைன் இந்த லீஃப் டிசைன் கூட போடுவாங்க, ஆனால் வந்து லீஃப் டிசைனில் நிறையா ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பா கழுத்து, அப்புறம் அந்த டைமண்ட் நெக் வர மாதிரி அந்த மாதிரி நெக்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணால் இந்த கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது, எனக்கு இதுக்கு நீங்கள் ரவுண்ட் நெக்கை வச்சிடலாம், நான் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இவங்க கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து என்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது கொஞ்சம் லூஸ் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்தது, இதில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அயன்பாக்ஸ் போட்டு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் தையல் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தையலும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து மறைக்க போகிறோம். அதனால் பைப்பிங் வச்சு நாம் ஃபஸ்ட்டு சுடிதார் கிளாத்தில் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டேன், கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி அவுட்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் வந்து நம்ம பார்த்து தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து இது ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கார்னரில் மட்டும் நமக்கு மடக்க முடியாது, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை வந்து பைப்பிங் வந்து மடித்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபுல்லாகவே வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நூல் தெரியும் இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம வந்து பிரித்து விட்டுடலாம். இது ஃபுல்லாக இதே மாதிரி மடித்து வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ளார துணி ஏதாவது நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த துணி எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த கார்னர் வரும்போது மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த சுடிதார் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு மூணு சின்ன சின்னதாக வந்து இது கொடுத்துருந்தாங்க மணி மாதிரி அந்த சென்டரில் வைக்கிறதுக்கு, அந்த இதை வந்து நான் வந்து சென்டரில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து பிளைனாக தான் கொடுத்துருந்தாங்க, என்ன பண்ணுறீங்க அதில் இருக்கிற மாதிரியே தான் தைக்க போகிறீங்களா, வெறும் ரவுண்ட் கழுத்தை தான் வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி நெக் டிசைன் வச்சுக்கலாம், பேண்ட்டு கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுடிதாருக்கு நம்ம வந்து இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கேன்வாஸையும் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்போ நான் வந்து இதே மாதிரி தான் வந்து தைக்கிறேன். எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுடிதாருக்கு கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நமக்கு டிசைன் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் பிகினர்ஸ் இப்போலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஒன்றும் அதிகமான விலை வராது. நமக்கு வந்து மீட்டர் வந்து 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வாங்கிட்டோம்னாவே போதும். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலாக அப்படியே வந்து ஒரு 10 மீட்டர், 20 மீட்டர் வாங்குவேன், ஒரு 19 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, எனக்கு அதுவே வந்து ஒரு 6 மாதம் அந்த மாதிரி வந்து வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி நெக் பேட்டர்ன் வந்து அதில் வச்சாச்சு, அடுத்தது கழுத்தை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நெக்கில் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு சைடாக மடிச்சுட்டு நெக்கில் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு மடித்தும் தைக்கலாம், இல்லைன்னா டபுளாக ஃபோல்டு பண்ணி அதையும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே அந்த இடம் மொத்தமாகும். ஃபஸ்ட்டே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லைனிங் கொடுத்து கிளாத் கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறமேலே கேன்வாஸ் வச்சுருக்குறோம், அதுக்கப்புறமேலே இதையும் டபுளாக ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அந்த இடம் மொத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிங்கிளாக வந்து மடித்து நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை மடிச்சுட்டு சின்ன சின்னதாக அந்த இடத்துல நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங் கொடுக்கும்போது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் நெக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அதில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு கம் போட்டு தான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இது வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும், அதோட உட்டும் இருக்கிறதுனால இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடலில் இன்னொரு டிசைன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்லேயே தான் ஒரே மாதிரி வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால ஒரு அவுட்லைன் வந்துட்டு அதுக்கப்புறமே அந்த சென்டரில் மட்டும் வந்து இந்த சுடிதார் கிளாத் வர மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து சென்டரில் அந்த மூணு இது மணி வர மாதிரி வச்சிருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சம் கோணையாக போன மாதிரி வேற வந்து தெரிஞ்சுது, இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு தெரியல. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேறு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு செட்டை சுடிதார் தைச்சு முடிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்தாலுமே வந்து தைச்சு முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் வந்து ஆகுது. 2.5 மணி நேரம் to 3 மணி நேரம் வந்து ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் நான் வந்து எப்போயுமே டோட்டல் கணக்கு போட்டுக்குவேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே இதுக்கு ஒரு 3 மணி நேரம், இன்னொன்றுக்கு ஒரு 3 மணி நேரம், இன்னொருக்கு ஒரு 3 மணி நேரம்னா மொத்தமாக நமக்கு சுடிதாருக்கே வந்து மொத்தமாக 9 மணி நேரம் போயிடுது. ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் அப்படின்னு போட்டாலும் 10-11 மணி நேரம் வந்து ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியல. முதல் நாள் வந்து ஒரு 2 செட்டு சுடிதாரும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் தான் தைக்க முடிஞ்சுது வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு. அதுக்கப்புறமே தான் சரி பரவாயில்லை, நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் கூட கொடுங்க, அடுத்த நாள் காலையில் கூட கொடுங்க, எனக்கு அந்த செட் சுடிதாரும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து கம்பல்சரி முடிச்சிட்டேன். நம்ம ஒரு ஆர்டர் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்கிற டைமை விட கொஞ்சம் முன்னாடி முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஆனால் வந்து அந்த டைமுமே இருக்காது. அவங்க வாங்கி கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட முன்னாடியே வாங்கிக்கலாம், ஏதாவது மிஸ்டேக் வந்து இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் கேட்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த நெக்கு இந்த சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து நெக் டிசைன் வச்சேன். நெக் டிசைன்க்கெல்லாம் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு 3 வருஷமாகவே 300 தான் வந்து சுடிதாருக்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ரீசன்ட் டைமாக வந்து 350 சார்ஜ் பண்ணியிருக்கேன் சுடிதாருக்கு. அதுலேயுமே வந்து நெக் டிசைனுக்கெல்லாம் நான் எதுவுமே வந்து வாங்கிறது கிடையாது. கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு கொடுப்பேன். இல்லை ஒரு சில கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சுடிதாருக்கு எனக்கு டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா மட்டும்தான் அதுக்காக தனியாக எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்குவேன். மற்றபடி வந்து சேம் ஒரே இது தான். இது எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1500 ரூபீஸ் வந்து வந்தது. அது வந்து எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் வீடு ஒர்க்கு ஆகிட்டு இருக்குது, அவுட்டர் பூசி இருக்கோ, அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங் வேலை இருக்குது. நமக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பண தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அந்த கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் போது நமக்கு அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கூலி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கூலிக்காவது இது வந்து ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கூலி கொடுக்கறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி வந்து அதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து நினைப்பேன். சும்மா இருக்கும்போது எல்லாமே வந்து என்ன தோணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரொம்ப சோர்வா இல்லை டயர்டா அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நம்ம இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா, ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், கொஞ்சம் வேலையை பார்க்கலாம், இவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வந்து மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நல்லா எனர்ஜியாக அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நெக்குக்கு வந்து அவுட்லைன் பைப்பிங் மாதிரி நான் எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்படியே மேலே வச்சு திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி, ஏன்னா வந்து பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கீழே வர நெக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து சாரீ கிளாத்தையும் இந்த சுடிதார் கிளாத்தையும் நம்ம வந்து நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 3 பட்டன்ஸ் வந்து அங்கே வச்சிடலாம். இன்னொரு சுடிதார் வந்து நானே எமர்ஜென்சியாக தைச்சதுனால என்னால் அதோட இது வந்து நெக் டிசைன்ஸ் வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் அதோட அவுட்லுக்கு மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சுது. எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நீட்டாக மடித்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக டெலிவரி எடுத்து வச்சுட்டு கேதரிங் பேண்ட்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி வச்சு தைக்க வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் தைச்சிட்டு ப்ளவுஸ்க்கும் வந்து கொக்கி தைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அவங்க கேட்ட டைமிங்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து இதோட இது. இந்த சிமெண்ட் கலர் சுடிதார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இல்லை, அவங்களுக்கு கைக்கு வந்து பத்தவே கிடையாது. அதோட பேண்ட்டும் வந்து சிமெண்ட் கலர் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பேண்ட்டு கிளாத்தில் கொஞ்சம் மீதி இருந்தது அந்த கையை வந்து எடுத்து 3/4 வச்சு நான் வந்து இந்த சுடிதாருக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதனால தான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வேறு கலரில் வந்து தெரியுது. கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஏன்னா வந்து அவங்க 3/4 தான் போடுவாங்க, ஆஃப் ஹேண்டு தான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால 3/4 வர இது பார்த்தோன்னே வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அட்ராக்டிவாகவும் இருந்தது. இந்த வீடியோ எனக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.